ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்களுக்கு கெவின் ராஜாங்கம். மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல, எக்ஸ் லவரோட ஞாபகம் மறக்க முடியல, அதே தாட் வந்துக்கிட்டே இருக்கு. எங்கே போனாலும் எப்போ பார்த்தாலும் அதே நினப்பு. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை எப்படி நினைக்காமல் இருக்கிறது? இந்த கேள்வி பிரேக்கப் ஆன எல்லாருக்குமே இருக்கும். அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், பெட்டராக இருக்கும். மனசை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்ததுனால தான் நம்ம காதலிக்கவே ஆரம்பித்தோம். ஏன்னா அது அடுத்தவங்க கண்ட்ரோல். காதலிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்தவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தோம். அவங்க ஃபோன் பண்ணும்போதெல்லாம் பேசணும், அவங்க கூப்பிடும்போதெல்லாம் வெளியில் போகணும், அவங்களுக்காக எல்லாமே செய்யணும், எனி டைம் அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே அவங்க கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோல் இல்லை. அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ எண்ணங்கள், நினைவுகள் எதையுமே வந்து மறக்க முடியாது, அதுகளை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஸோ போனதுக்கப்புறமும் அதே போல் அவங்க நினப்பு, அவங்களோட ஞாபகங்கள், சுற்றினது, பழகினது, ஜாலியாக இருந்தது, பேசின வார்த்தைகள், இதையெல்லாம் மறக்க முடியல. ஏதோ ஒரு சம்பவம், எதையோ ஒன்று பார்க்கும்போது அந்த ஞாபகம் வந்து கொள்ளுது. ஆனால் அவங்க போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, ஜாலியாக இருக்காங்க, நம்மளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை, நினப்பு மட்டும் நம்மளை கொள்ளுது. இந்த பிரச்சனைக்கு என்ன வழி? வழி இருக்குது, ஆனால் அந்த வழியில் நீங்கள் போகுவீங்களா? போக மாட்டீங்க. உங்கள் மனசு சொல்லுது அவங்க தான் வேணும், அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க வேணும், திரும்ப எனக்கு கிடைக்கணும், அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன தான் சொன்னாலும் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்க மாட்டீங்க. முதல் விஷயம், அவங்க ஞாபகம் நமக்கு வராமல் இருக்கணும்னா முதல்ல அவங்கள வாட்ச் பண்ணுறதை நிறுத்தணும். சோஷியல் மீடியாஸில் ஆன்லைன் இருக்காங்களா இல்லையா, யார் கூட பேசிகிட்டு இருக்காங்க, என்ன டிபி வச்சுருக்காங்க, என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க, இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி கண்ட்ரோலாக இருக்க முடியும்? மனசு எப்படி கட்டுப்படும்? நமக்கு ஆப்போசிட்டாக வச்சிட்டாலும் கஷ்டம், நமக்கு ஏற்றபடி வச்சிட்டாலும் கஷ்டம், சந்தோஷம் அதையும் நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற விஷயங்கள், உளவு பார்க்குற விஷயங்களை நீங்கள் நிறுத்தணும். அதே மாதிரி அந்த நினைவுகள் வர நேரங்களில் நம்மளை நம்ம பிஸியாக வச்சுக்கணும், வேலை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட தியேட்டர் போகலாம், பீச் போகலாம், பார்க் போகலாம், எங்கேயோ போகலாம், ஜாலியாக இருக்கலாம். அந்த நினைவுகளிலிருந்து நம்ம ஸ்கிப் ஆக முடியும், இந்த மாதிரி ஜாலியாகவும் நம்மளை பிஸியாகவும் வச்சுக்கிறதுனால. அதுபோலவே அவங்கள பற்றி பேசக்கூடிய நண்பர்கள் நம்ம கூட இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்கள முதல்ல நம்ம கிட்டேருந்து தூக்கணும். ஏனென்றால் அவங்க தான் அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவனை அங்கே பார்த்தேன், அவளை அங்கே பார்த்தேன், ஜாலியாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, இல்லை ரொம்ப சோகமாக தான் இருக்கான், என்னன்னே தெரியல, ஒருவேளை உன்னை பிரிஞ்சிட்டான்னு வருத்தமாக இருப்பானோ, செம ஜாலி அப்படின்னு சொல்லி நம்மளை வெறுப்பேற்றுறது, அவங்கள பற்றி நம்மக்கிட்ட சொல்லி சொல்லியே நம்மளை காயப்படுத்துறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஆட்களை நம்ம பக்கத்தில் சேர்க்கவே கூடாது. அது மிகப்பெரிய வழியை கொடுக்கும். நம்மளே மறக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இவங்க மறக்க விட மாட்டாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். புதுச்சட்டை போடுங்க மனசுக்கு. அழுக்காக இருக்கிற சட்டையை கழட்டிட்டு புதுசாக நம்ம உடம்புக்கு போட்டுக்கிற மாதிரி மனசுலேயும் இருக்கிற அழுக்குகளை அகற்றுங்க. அந்த எக்ஸ்லவரோடு நீங்கள் பழகின விஷயங்கள், உங்களை விட்டு போனவங்களுடைய விஷயங்கள், அவங்களையும் நம்மக்கிட்ட பேச தயாராக இல்லை, பழக தயாராக இல்லை, அவங்கள பற்றி நாம் எதுக்கு நினைக்கணும் அப்படிங்கிற தாட்டு வேணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை நீங்களே மாற்றிக்கலாம். 24 மணி நேரமும் நீங்கள் அவங்கள நினைப்பீங்க அப்படின்னா அந்த நேரங்களை குறைச்சிக்கிங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நினைங்க, தப்பே இல்லை. மற்ற நேரங்களில் மற்ற வேலைகளை பாருங்கள். அந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிறத நாளுக்கு நாள் கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. அவங்கள பற்றி நினைக்கிறத, அவங்கள பற்றி பகல் கனவு காண்கிற அந்த விஷயங்களை கண்டிப்பாக நாளடைவில் அது மறந்து போயிடும். அவங்கள பற்றி யோசிக்கவே மாட்டோம். யூஸே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணி அந்த டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா, நமக்கு அது இருக்குதானே.
அந்த மாதிரி போர் அடிக்கிற ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? ஒரே ஆள், ஒரே ஞாபகம், அவங்கள பற்றி கனவு, சிந்தனை, இது போர் அடிக்கலையா? இந்த அழுகை, சோகம், இது போர் அடிக்கலையா? கண்டிப்பாக போர் அடிக்கும், யோசிச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ விட்டுடுங்க, அந்த ஞாபகங்கள் வேண்டாம். அந்த ஞாபகங்கள் தான் நம்மளை கொல்லும். அப்படின்னா கொல்கிற விஷயம் எதுக்கு? ஒரு விஷம் நம்மளை கொல்லும் அப்படின்னா வீட்டில் விஷத்தை வச்சுக்கோமா, தூக்கி எறிய மாட்டோமா? அது மாதிரி தான் இந்த காதல் தோல்வியும் உங்களை ஏமாற்றிட்டு போனவங்களுடைய நினைவுகளும். ஸோ எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னா உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க, உங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. உங்கள் மனசு யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தானே இருக்குது, நீங்கள் தானே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் பண்ணுங்கள். மனுஷனால் முடியாதது எதுவுமே இல்லை. சோகத்துலேருந்து வெளியில் வாங்க, லைஃப்பை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.